அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜினுடைய நீட் கட் ஆஃப் இந்த வருஷத்தினுடைய கவுன்சிலிங் வந்து, அவங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மோரல்லஸ் சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த காலேஜஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் வரைக்கும் இந்த வருஷம் கிடைச்சிருக்கு, அது பிசி ஓசி எம்பிசி இதுக்கெல்லாம் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்றது எல்லாமே ஒரு ட்ரீம் இருக்கக்கூடியதான். ஏன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு சொன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சொல்லுவோம். ஸோ இதில் நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாருமே இந்த காலேஜை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஓகே, இந்த இது ஏன் இப்ப பாக்கணும் அப்படின்னா, 2021 நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்க ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா இதனுடைய ஸ்டாண்டர்ட் அளவுக்கு நம்ம நீட்ல மார்க் வாங்கணும். ஓகே, இப்ப நம்ம சேனல்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம நீட் சம்பந்தமான டிப்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோலயும் ஒரு டிப்ஸ் சொல்ல போறோம். அதாவது அன் அகாடமி வந்து நமக்கு வந்து ஒரு லைவ் கிளாஸஸ் கொடுக்க போறாங்க எல்லா சப்ஜெக்ட்லயும், அதை பத்தி தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஹாய் ஸ்டூடெண்ட், நீங்க வந்து 2021 நீட் நீட்டுக்காக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னாலோ, அல்லது நீட் கோச்சிங் எனக்கு போக முடியல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவில கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன் அகாடமி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜிக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் டாப் எஜுகேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு உங்களுக்கு முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே டீச் பண்றாங்க, அதுவும் லைவா டீச் பண்றாங்க. பிளஸ் நீங்க உங்களுக்கு அதுல ஏற்படக்கூடிய எல்லா டவுட்ஸையும் நீங்க கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு நீங்க உடனே என்ன செஞ்சுக்கலாம், டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸ்டார்ட்ஸ் ஆன் December 11. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10 AM இருந்து, அதுக்கப்புறம் வேவ்ஸ் டாபிக்ல 1 PM, அதாவது ஃபவுண்டேஷன் பிரின்சிபல்ல 4 PM, அடுத்து பாத்தீங்கன்னா ரிப்ரொடக்ஷன் பார்க் வந்து 6 PM, அதே மாதிரி கோர்ஸ் ஆன் பி பிளாக் எலிமெண்ட் 7 PM, ஸ்கில் எக்ஸ்சேஞ்சிங் ப்ரோக்ராம் ரொட்டேட்டரி மோஷன் வந்து 8:30 PM, இப்படி எல்லாமே கிளாஸஸ் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நான் எப்படி சார் என்ரோல் பண்றது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போய் என்ன செஞ்சுக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க மொபைல்ல நீங்க என்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றதையும் பார்த்துடலாம். உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப் டைப் பண்ணுங்க. அன் அகாடமின்னு போட்டீங்கனாலே அந்த லேர்னிங் ஆப் அப்படின்னு வரும். ஸோ உள்ள போயிட்டுன்னு இன்ஸ்டால் கொடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அது ஓப்பன் மட்டும் கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்துருக்குறீங்களா, என்ட்ரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த கிளாஸஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ப்ராக்டிஸை ட்ரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோல வந்து இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ்ல என்னென்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓசி கேட்டகரிக்கு இந்த காலேஜ்ல இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து நீட் மார்க் எவ்வளவு வரைக்கும் அப்படின்னா 660 வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ 660 மேல எடுக்கிறவங்களுக்கு அடுத்த வருஷம் ஓசியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜென்ரல் ரேங்க் வந்து 93. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 650 வரைக்கும் கிடைச்சிருக்கு, ஜென்ரல் ரேங்க் 170. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 640 வரைக்கும் கிடைச்சிருக்கு, 252 ஓவரால் ரேங்க். எம்பிசிஏ பொறுத்த வரைக்கும் 626 வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு, ஜென்ரல் ரேங்க் 427. எஸ்சிக்கு 578 வரைக்கும் நீட் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனுடைய ஜென்ரல் ரேங்க் எவ்வளவுனா 1583. எஸ்சிஏக்கு பாத்துட்டீங்கன்னா 550 வரைக்கும் கிடைச்சிருக்கு, 2623 ஜென்ரல் ரேங்க். எஸ்டிக்கு 2 சீட்ஸ் தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 511 வரைக்கும் கிடைச்சிருக்கு, அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4555 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இது இந்த வருஷத்தினுடைய நீட் மார்க். ஸோ அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பிளஸ் கொஸ்டினை பொறுத்தும் இருக்கும். இந்த வருஷமே நம்மளுடைய பார்த்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு இயரும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டோடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு, காரணம் அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஒத்தி போடாதீங்க, இப்பயே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் இயர் 2021 பாத்துட்டீங்க அப்படின்னா ஹையாயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நியூஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.